ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வீட்டுல கொண்டு போய் விடுறதுக்கு சாத்தியம் இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் மாவட்டம் வேற மாவட்டம் தீவிரவாதிகளா நாங்கள் அந்த தீவிரவாதிகளா நள்ளிரவில் கைது செய்தபடி அழைத்து செல்கிறீர்களே, உங்களுக்கு மனம் கொதிக்கவில்லையா? நாங்கள் பாவம் இல்லையா? உங்களை நம்பி வந்த எங்களுக்கு இப்படி ஒரு படுகொலையை செய்யலாமா? தமிழக முதல்வரை தயவு செய்து எங்களை வந்து கண்கிறந்து பாருங்கள். விடியல் கிடைக்கும் என்று நாங்கள் உங்களை நினைத்து வந்தோம். எங்கள் வாழ்க்கை இருக்காக்க கூடாது என்று முதலமைச்சர் அவர்கள். ஓடை நறுமணமே, உற்சாக காவியமே, தேனே, தினைமாவே, தென்னங்குருத்தே அப்படின்னுலாம் வந்து ஆசிரியர்களை வாழ்த்தி வாழ்த்தி மேடைக்கு மேடை பேசக்கூடிய MK ஸ்டாலின் அவர்கள் 2018 ஆசிரியர்கள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணப்போ, உங்களுக்காக நான் இருக்கிறேன், எனக்காக நீங்கள் இருங்க, நமக்கு நாமே அப்படின்னா பெரிய அளவில் வாய்களிய வசனம் பேசிட்டு ஆட்சியை பிடித்ததற்கு பிறகு ஆசிரியர்களை அரை நிர்வாணமாக போராடினால் கூட, விவசாயிகள் போராட்டத்தை விட மோசமான ஒரு போராட்டம் நடத்தினால் கூட அதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு பிற்போக்குவாதியான ஒரு நபராக மாறி போய் விட்டாரா அப்படிங்கிற கேள்வி வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு பதிவாகவே பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆசிரியர்கள் நடத்தப்பட்ட விதம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் நடக்கக்கூடிய போராட்டம், செப்டம்பர் 24 கிட்டத்தட்ட 10 நாட்களாக நடந்து வரக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டம், 300-500 ஆசிரியர்கள் உண்ணா நோம்பிருந்து தொடர்ந்து மயக்க நிலைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி பால் குடிக்க முடியாமல் குழந்தைங்க வந்து அதே இடத்துலையே மயங்கி விழுந்த நிகழ்வுகள், தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் போலீஸார் பிடிச்சிட்டு போகும்போது தன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் அதே டிபிஐ வளாகத்திலேயே நின்றுகிட்டு கதறி அழுத குழந்தைகளுடைய காட்சிகள் எல்லாமே இன்னமும் கண்ணு முன்னாடி நிற்கிது. டிபிஐ வளாகத்தில் இப்படி ஒரு கோரமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. அந்த பேராசிரியர் அன்பழகன் வளாகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு. இடைநிலை ஆசிரியர்களுக்கான போராட்டம், பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போராட்டம், முதுநிலை ஆசிரியர்களுக்கான போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்களுக்கான போராட்டம், இப்படி சிறப்பாசிரியர்கள் நடத்திய போராட்டம்னு ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்துக்குமே திமுகவினுடைய வாக்கு வங்கியாக பார்க்கக்கூடிய ஆசிரியர்களை அவமானப்படுத்தி தெரு தெருவாக பஸ்ஸில் வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறோனே தெரியாமல் போகக்கூடிய பஸ் டிரைவருக்கும் தெரியாது, அங்கிருந்த உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் தெரியாது. ஆசிரியர்களோடு சேர்ந்து பொதுமக்களும் சேர்ந்து பயணப்படுறாங்க. சும்மா போயிட்டு இருக்கக்கூடிய பஸ்ஸில் ஆசிரியர்களை ஏற்றி விட்டு எங்கே போகுதுனே தெரியாமல் ஏற்றி விட்டு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இப்படி வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே, ஐயா இந்த பஸ் எங்கே போகுதுனே தெரில, எங்களை எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது, அம்மா எங்களுக்கும் தெரியாது, பஸ்ஸில் போக சொல்லியிருக்காங்க, இந்த பஸ் எங்கே போய் நிற்கிதோ அங்கே தான் இறங்க முடியும் அப்படின்னு. ஏன்னா பஸ்ஸில் டீசல் தீர்ந்தால் தான் இறக்கி விடுவீங்களா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு முறையில் ஒரு அம்மாலாம் வந்து, நீங்கள் பார்த்தீங்களா இப்போ காட்சி, அந்த அம்மாலாம் ரொம்ப கதறி அழுத காட்சிகளில் இருந்தது. ஒரு தமிழாசிரியர் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து, உங்களுடைய ஆசிரியர்களுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, அந்த வரலாறை திமுகவுக்கும் ஆசிரியர்களுக்குமான வரலாறு அப்படிங்கிறது பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு வரலாறு, அந்த உறவில் வந்து இன்றைக்கி முறிவு ஏற்பட்டிருக்குங்கிற அளவுக்கு வந்து ஆசிரியர்கள் உதிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது. 3 பிரிவுகளாக நடந்த போராட்டங்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் போயிட்டாங்க, அப்போ இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கான ஒரு சேலரி அப்படிங்கிறது, நிரந்தர பணியமர்த்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கேட்குறாங்க. ஆனால் அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டு
2000 ரூபா கூட வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும், அடுத்து 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு மெடிக்கல் அலவன்ஸுங்கிறத முதல்வர் அறிவிப்பார்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதிர்த்த வார்த்தைகள், உங்களுக்கு ஒரு குழு அமைக்கப்படும், அந்த குழு வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணும், அப்படி எத்தனை நாள் இதை சொல்லி சொல்லி ஆசிரியர்களை ஏமாத்துவீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஆசிரியர்களா அதிக சம்பளம் வாங்குறாங்க, ஆசிரியர்களா நிறையா சம்பளம் வாங்குறாங்க, குறைந்த நேரம் தான் வேலை அதிக சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகம் அவங்களை எள்ளி நகையாடியப்போ, ஆசிரியருக்கு 1 மாசம் சம்பளம் கட்டு கொரோனா பீரியட்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் தீபாவளி வருது அப்படின்னா தீபாவளியில் இருக்கக்கூடிய கடைக்காரங்க என்னையா வரலையா அப்படின்னு கேட்கும்போது, நீ தானே ஆசிரியரை பற்றி தப்பாக பேசினா எனக்கு இந்த 1 மாசம் சம்பளத்தை கட் பண்ணிட்டேன், உன்ட்ட உன் கடையில் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய வணிகன் பாதிக்கப்படுகிறான். 1 மாசம் வந்து ஆசிரியர்களுக்கான சேலரி கட் பண்ணால் ஆசிரியர்களை நம்பி தொழில் செய்யக்கூடிய எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது, அப்போ இந்த நிறுவனத்துக்கான வருமானம் எல்லாமே தடைபடும். ஆசிரியருங்கிறது சமூகத்தில் ஒரு அங்கம், அவங்க இல்லாமல் அவங்கள நம்பி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து வாழ்கிறாங்க. இந்த சமூகம் வந்து ரென்னாகணும்னா உணவு செங்கலி மாதிரி தான், இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லைங்கிற மாதிரி ஆசிரியர்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் போது டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, டியூஷன்லையும் வருமானம் கிடையாது, சனிக்கிழமை கிளாஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, சனி ஞாயிறு வந்து தனியாக வந்து சிஆர்சி மீட்டிங்கு அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்னு சொல்கிறீங்க, எலெக்ஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதுக்கும் வந்து ஆசிரியர்கள் தான் நிற்க வேண்டியது இருக்குது, சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு பீகாரில் நடத்துகிற மாதிரி தமிழ்நாட்டில் அடுத்து நீங்கள் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட போய் சர்வே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் அதுக்கும் ஆசிரியர்கள் தான் போகணும், தெரு தெருவாக போகணும், தண்ணி இல்லாமல் இருக்கணும், உணவு இல்லாமல் இருக்கணும், வெயிலில் வந்து களைஞ்சு கஷ்டப்படணும், இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரும்போது என்ன வேலை பார்த்த அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு உட்காந்து சிஇஓ ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஒரு போஸ்டிங்கை பிடிச்சி உட்காந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும். ஏஇஓ ஒரு 4 ஸ்கூலுக்கு ஒரு ஏஇஓ இருப்பாங்க, அந்த ஏஇஓ வந்து கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து சும்மா வண்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அதிகாரிகள் வந்து வாட்ச் பண்ண வருவாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு 40-50 பேர் வந்து டெய்லி வந்து உக்காந்துட்டு அவங்களுக்கு தொண்டத்தணிகளையே கத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தாலே சமாளிக்க முடியாது, ஆனால் 50 குழந்தைகளை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 8 மணி நேரம் அவங்களுடைய ஒரு நாளில் 1/3 பங்கு நேரம் வந்து இந்த ஆசிரியர்களோட தான் இருக்காங்க. ஒத்த பிள்ளையை பார்க்க முடியாத நேரத்தில் 50 பிள்ளையை ஒரு ஆசிரியர்கள் பார்க்குறாங்க, ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு விதமான பசங்க இருப்பாங்க, எத்தனையோ இப்போ குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பசங்களை தாண்டி நல்லா படிக்காத பசங்க இருப்பாங்க, சேட்டை பண்ணுற பசங்க இருப்பாங்க, மனநலம் குன்றிய மாணவர்கள் இருப்பாங்க, இப்படி ஏகப்பட்ட மாணவர்களில் சந்திக்கக்கூடிய ஆசிரியர்கள் தினந்தோறும் ஒரு டாக்டராகவும் ஒரு அம்மாவாகவும் ஒரு அப்பாவாகவும் அந்த இடத்துல வந்து ஒரு ஆசிரியர் பணிங்கிறது எல்லா பணியும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பான ஒரு வேலையை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு 10,000 ரூபா தான் நான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னா, அதுவும் எனக்கு வந்து எனக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு சம்பளம், இந்த 2009 அப்புறம் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த சம்பளம், இப்படி ஒரு நாள் முன்னாடி வந்து நான் ஜாயின் பண்ணாட்டி கூட நீங்கள் தான் பிரிக்கிறீங்க. ஆனால் வேலை அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்கும் ஈக்குவலாக தானே கொடுக்கப்படுது, ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதே வேலையை தானே நானும் செய்கிறேன், அப்போ சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு, ஒரு நாளில் 2 நாள் இல்லை, இப்போ இல்லை நாளைக்கு இல்லை, எப்போ சரியாகும், 14 வருஷமாக ஒருத்தரை வந்து காத்திருப்பு பட்டியலே வச்சுருப்பீங்க, 14 வருஷமாக நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு எப்போ தான் விடிவு இருக்குது, எலெக்ஷன் டயத்தில் மட்டும் வந்து உங்களுக்காக வந்து செய்கிறோம், தோற்று போயிட்டோம், எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா மட்டும் வந்து அக்கறையோடு வந்து கேட்குறாங்க, ஆனால் ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்கன்னா இந்த ஆசிரியர்கள் கண்ணுக்கே தெரியல. அப்போது ரிட்டையர்ட் ஆகிற காலம் வரைக்கும் இவங்க தொடர்ந்து போராட வேண்டியது இருக்கு, அதே நேரத்தில் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய பணியை வந்து நீட்டிக்க வேண்டிய வேலையெல்லாம் இவங்க செய்கிறாங்க, எங்களுக்கு எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, 57 வயசாக ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருங்க, முடிக்கிறோமா, சேலரி கொடுங்க, பென்ஷன் கொடுங்க, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வாங்க, புதிய ஓய்வூதியத்தை கொண்டு வந்து சிபிஎஸ் திட்டம்னு ஒன்று கொண்டு வரீங்க, அதன் மூலிமா ஆசிரியர்களுக்கு சம்பளமே கிடைக்க மாட்டேங்குது, காலம் போன காலத்தில் ஒவ்வொரு ஆஃபீஸாக அலைய வேண்டியது இருக்குது, தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருடைய காலையும் கையையும் பிடிக்க வேண்டியது இருக்குது, அப்படி பிடிச்சாலும் கையில் காசு கிடைக்குமான்னு கேட்டால் அவன் அதில் பாதி கேட்குறான். இப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் புடுங்கி தின்றுட்டு கடைசியில் ஏப்ப விடக்கூடிய அரசியல்வாதிகள் தான் வாழ்கிறாங்களே தவிர, எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிறரை ஏற்றிவிடக்கூடிய ஏணியாகவும் தோணியாகவும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ந்து துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சந்திச்சப்போ நியாயம் கிடைக்கல, தொடர்ந்து போராட்டம் பண்ணணும்னு சொல்லும்போது அனுமதி கிடையாது, சரி போராட்டத்தை கைவிட்டுட்டு வெளியில் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் அரெஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களையும் பிரித்து வச்சுட்டீங்க, எல்லாரும் ஒன்று கூடி மறுபடியும் அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி தீட்டலான்னா மறுபடியும் போராட்டம் பண்ணுறதுக்கு 10 மணிக்கு டிபி ஆஃபீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் ஏற்றி விட்டு அனுப்புறீங்க, ஆசிரியர்கள் பிள்ளையை காணா
குழந்தையை காணா, அம்மாவை காணா, கூட வந்தவங்களை காணான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே திண்டாட்டத்தில் இருக்காங்க. கடைசியில் என்னடா மறுபடியும் வந்து கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்தை வச்சு காக்கரலா உஷா முதன்மை செயலாளர்கிட்ட உட்கார பேச்சு வச்சு இப்போதைக்கு ஐயா எங்களால் போராட முடியல, உங்ககிட்ட நாங்கள் தோற்று போயிட்டோம், மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்டு விட்டு செல்கிறோம், எங்களுக்கு தேவையானதை பார்த்து செஞ்சு கொடுங்கன்னு கடைசியில் காலில் விழுந்தது அரசு கிடையாது, ஓட்டு போட்டு உங்களுக்காக உழைத்த ஆசிரியர்கள் தான் அரசோட காலில் போய் உழுக வேண்டியது இருக்குது. படித்த பட்டதாரிகளை இப்படி நடுத்தருவில் நிப்பாட்டி இருக்கக்கூடிய திமுக அரசு வாழ்க வளர்க அப்படின்னு சொல்கிறத தவிர வேற என்னத்தை சொல்ல. எலெக்ஷன் வரும்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் ஒன்று இருக்குது, அதை தூக்கி ஆசிரியர்கள் சரியான ஒரு பாடம் கற்பிப்பார்கள் திமுக அரசுக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் இல்லை. திமுக அரசு பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் என்ன அப்படிங்கிறது இப்போ சீழிப்பாக தான், இவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா 900 கோடி ரூபாய் அரசுக்கு நட்டமாகுது ஆண்டுக்கு. அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர்களும் முதுநிலை ஆசிரியர்களும் மற்றவங்களும் கேட்டாங்கன்னா ஏன் அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய பயிலக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பேராசிரியர்களும் கேட்டாங்க நான் எங்கே போவோம் அப்படின்னு அரசு சொல்கிறது சரிதான். ஆனால் இந்த இடத்துல சீமான் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, கலைஞருக்கு பேனா நினைவு சின்ன அமைக்கிறதுக்கு மட்டும் நிதி ஒதுக்குறீங்கல்ல, அப்போ ஆசிரியர்களுக்கு வந்து நிதி ஒதுக்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நியாயம் தானே அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாத்தையும் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத மக்களாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதையே நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.